நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வருஷத்தில் புதிய XL6, செலேரியோ, பிரேட்ஸா இந்த கார்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் புத்தம் புதுசாக புதிய ஆல்டோ K10 லான்ச் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய ஆல்டோ K10னுடைய VXI+ டாப் ஸ்பெக் வேரியண்ட். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியண்ட்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் பார்க்கலாம், மேலும் ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை உற்சாகமாக வைக்குது. அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நைன்டீன் நைன்டீஸில் லான்ச் பண்ணதுலேருந்து ஆல்டோ அப்படிங்கிற பிராண்ட் ரொம்ப நம்பிக்கையான, எஃபிஷியண்டான ஒரு காம்பேக்ட் காரோடைய எடுத்துக்காட்டாக இருக்குது. இது வரைக்குமே ஒரு என்ட்ரி லெவல் காரோடைய குவாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுத்துச்சு. ஆனால் இந்த புத்தம் புதிய ஜென்ரேஷன் ஆல்டோ K10 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்ன விட சைஸ், ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியில் பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் லுக்ஸை பொறுத்தவரை இது ஒரு கம்ப்ளீட்லி ஆல் நியூ டிசைனாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் ஃபேசியாவை பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கண்டினியூ ஆன ஹியூண்டே சான்ட்ரோவை போல இருக்குது இந்த பெரிய சைஸ் ட்ராபெசாய்டல் கிரில். மேலும் சான்ட்ரோவை போலவே கிரில்லுக்கு சைட்ஸில் கொஞ்சம் ஷார்ப்பான க்ரீசஸோட மஸ்குலர் டிசைன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த புதிய ஆல்டோவுடைய எந்த வேரியன்ஸ்க்குமே ஃபாக் லாம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இந்த ஸ்வெப்ட் பேக் ஹெட்லாம்ப்ஸுமே ஹியூண்டே சான்ட்ரோவை தான் ஞாபகப்படுத்துது. ஆனாலும் ஆல்டோவை பொறுத்தவரை மாறாத ஒரு சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று டயர் சைஸ். இந்த ஆல்டோ K10க்கு ஸ்டாண்டர்டாக 13-inch ஸ்டீல் வீல்ஸ் வருது. இந்த டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் ஃபுல் சைஸ் வீல் கவர்ஸும் வருது. ஆனால் டயர் சைஸ் தவிர மீதி எல்லா விஷயமும் மாறிப்போச்சு. இப்போது இந்த ஆல்டோ K10 ஆல்மோஸ்ட் ஒரு டால் பாய் ஹேட்ச்பேக் போன்ற லுக் தருது. சைட் ப்ரொஃபைலிருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சைஸ் செலேரியோ மாதிரி இருக்குது. இந்த VXI அண்ட் VXI+ வேரியன்ட்ஸ்க்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஆனால் ORVMs பாடி கலரில் இல்லை. மற்றும் எஸ், ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸில் தான் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த VXI+ வேரியண்ட்டுக்கு பி பில்லர் பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் கொடுத்துருந்தா இன்னும் லுக் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். அப்படியே இந்த வண்டியோடைய பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே செலேரியோவை ரொம்பவே ஞாபகப்படுத்துது. இன்ஃபேக்ட் இந்த ரியர் ப்ரொஃபைல் டிசைன் நிறைய மாருதி சுசுகி கார்களில் பார்த்துருக்கோம், இன்க்ளூடிங் எஸ்பிரஸோ, செலேரியோ மற்றும் ஆல்டோ K10. ரொம்ப சிம்பிளி டிசைன்டு டெயில்கேட்டாக இருக்குது. ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்டாண்டர்ட். மேலும் ஆப்வியஸ்லி இந்த வண்டிக்கு ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டீஃபாகர் மற்றும் கேமரா கிடையாது. ஸ்கொயர் ஷேப் டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறதுக்கு யூனிக்காக ஒரு சின்ன காருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனஸ்ட்லி என்னையே கேட்டிங்கன்னா இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஆல்டோ மாதிரியே இல்லை. பழைய ஆல்டோ போல் ஸ்லீக்கான ஃபன் டு டிரைவ் நேச்சர் இந்த வண்டிக்கு இல்லை. இந்த ஆங்கிலிருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சின்ன சைஸ் செலேரியோவை போல தான் இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு இந்த புதிய ஆல்டோ. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் கண்டிப்பாக இன்டீரியர் ஸ்பேஸில் தெரியும். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். புதிய ஆல்டோவோடைய டிரைவர் டோரை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னலான மாருதி சுசுகி இன்டீரியரை பார்க்கலாம். இது ஒரு என்ட்ரி லெவல் கார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா சீட் டிசைன் பார்க்குறதுக்கு பேசிக்காக இருக்குது. மற்றும் எந்த வேரியண்ட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது டிரைவர் சீட்டுக்கு. சீட்டோடைய ஃபேப்ரிக் குவாலிட்டியும் பேசிக்காக தான் இருக்குது. இருந்தாலும் டியூவல் டோன் தீம் கொடுக்குறாங்க. இன்னும் கூட எந்த ஆல்டோவுக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் இது வரைக்கும் இருந்த ஆல்டோவில் இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமாக ஸ்பேஷியஸாக இருக்க போகுது. அதனால் இப்போது டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த புத்தம் புதிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாருதி சுசுகி ஆல்டோ K10க்கு உள்ளே உட்காந்துட்டேன். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவர் டோரை பாருங்கள். அது ரொம்ப சிம்பிளான டிசைன். இன்றைக்குமே ஆல்டோவுடைய டிசைனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் ஈஸி டு யூஸ். இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம வேகனார்லேயே பார்த்துருக்கோம். மற்றும் இந்த ஓவரால் பிளாஸ்டிக் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வேகனார், செலேரியோ இந்த எல்லா கார்ஸ்லையுமே பார்த்துருக்கோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்தவரை 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு. ஸோ இப்போது இன்டீரியருக்கு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ்போர்டுடைய டிசைன் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அதாவது நம்ம இந்த டிசைனை பல வண்டிகளோட ரிலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேகனார், எஸ்பிரஸோ அண்ட் புதிய செலேரியோ. ஸோ இந்த மூணு வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் அண்ட் டிசைன் எலிமெண்ட்ஸும் இந்த வண்டிக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் நம்ம ஆல்ரெடி எஸ் வேகனாரில் பார்த்துருக்கோம், அதே போல் எஸ்பிரஸோவிலையும் பார்த்துருக்கோம். அதே போல் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஓவரால் இந்த ஸ்டீரிங் வீலுடைய குவாலிட்டி எஸ்பெஷலி ரொம்ப பெட்டராக இருக்குது. இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்ல போனால் இந்த டேஷ்போர்டு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் விட இந்த ஸ்டீரிங் வீலுடைய மெட்டீரியல் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டெலிஃபனிக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே ஆப்வியஸ்லி இருக்குது எஸ்பிரஸோ போல். ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். அதாவது டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட பேர் பண்ணி இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எஸ் சாவியை பார்ப்போம். ஸோ இந்த சாவி நம்ம வந்து பல ஜென்ரேஷன்ஸ்க்கான மாருதி சுசுகி கார்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ பெரிய ஒரு புதிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இதே கீ தான். டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வருது.
ஸோ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்குது டிஸ்பிளே. அண்ட் இங்கே வந்து ஒரு டச்ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த டாப் லெவல் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும். எஸ் இப்போ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாம் இந்த வண்டிக்கு இல்லை, ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை எஸ்பிரஸோவில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். எஸ்பிரஸோலையும் இதே போல ஒரு டிஜிட்டல் லே அவுட் தான் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டல் ரீதியாக கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே ஒரு சின்ன எம்ஐடி இருக்குது. இந்த எம்ஐடியில் வந்து ட்ரிப் மீட்டர் ஏ, ட்ரிப் மீட்டர் பி அண்ட் ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரேஞ்ச் இதெல்லாமே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல் லாங் ட்ரைவ்ஸ் போகிறதுக்கும். இது இன்ஃபேக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் வந்து இந்த டிஸ்பிளேக்கு டாக்கோமீட்டர் கிடையாது, அது இந்த டாப் ஸ்பெக் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி, அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வேணும்னாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இதிலேயே கன்ஃபிகர் பண்ணிக்கலாம் மாருத்தியோடைய ஆக்சசரிஸ் மூலமாக. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு சுவிட்ச் இருக்குது. எஸ் எஸ்பிரஸோவில் இதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டவுன், எக்ஸ்பிரஸ் டவுன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் ரெகுலர் நார்மல் பவர் விண்டோஸ் மட்டும்தான். அதுக்கு கீழே எஸ் இந்த கன்சோல், இந்த சென்டர் கன்சோலோடைய ஓவரால் டிசைன், இது எல்லாமே நம்ம மீதி மாருதி வெஹிக்கிள்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏசி கன்சோலும் பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோ போல சேமாக தான் இருக்குது. ரெண்டு ரோட்டரி நாப்ஸ் இருக்குது மற்றும் ரெண்டு ஸ்லைடர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று டெம்பரேச்சருக்காக, இன்னொன்று இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீசர்குலேஷனுக்காக. சென்டரில் இங்கே ஒரு ஏசி பட்டன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் அண்ட் யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் போர்ட்ஸ் அதுக்கு பக்கத்திலே வந்துருது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபோனுக்கான பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 5-speed மேனுவல் கியர் லிவர். இது என்னடா ரொம்ப சீப்பாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். எஸ் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ரோம் டீடைலிங், பெட்டரான டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இது ஒரு ஆல்டோங்கிறதுனால என்ட்ரி லெவல் ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த ரொம்ப நார்மலான 5-speed மேனுவல் கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. ஏஎம்டி கியர் லிவர் இதை விட பெட்டராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் லிவர், இங்கே ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது. அண்ட் வெல் இங்கே ஒரு பெரிய ஒரு ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்காக ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோலோடைய கடைசியில். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து சென்டர் ஏசி வென்ட்ஸ் இந்த ஷேப்பில் இருக்குது, ட்ரெபசாய்டல் ஷேப்பில். அதே சமயம் எண்ட்ஸில் இருக்கிற, சைட்ஸில் இருக்கிற ஏசி வென்ட்ஸ் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தபோதே தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரானிக் ஓஆர்விஎம்ஸ் கிடையாது, மேனுவல் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓஆர்விஎம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. ஸோ இட் இஸ் ஓகே. இப்படி ஒரு காருக்கு இது இருக்கிறது இன்ஃபேக்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்போடைய லெவலிங் ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஒரு ரோட்ரி நாபு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கமாக மீதி கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரோலர் இருக்கும், பட் இந்த வண்டியில் அது கிடையாது. ஆனால் வந்து ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் ஒரு 5 டம்மி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மீதி எந்த சுவிட்ச் வச்சுக்கிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஓகே, நாட் பேட் அட் ஆல். அதுக்கப்புறம் ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கிடையாது, நார்மல் ஐஆர்விஎம் மட்டும்தான், பேசிக் ஐஆர்விஎம் மட்டும்தான். தென் சன் வைசர்ஸ் ஆர் நார்மல் அண்ட் பேசஞ்சர் சைடுக்கு வேனிட்டி மிரர் கூட கிடையாது. அதே போல் இங்கே ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் வருது, பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு இந்த கேபின் லேம்ப் கிடையாது. ஸோ ஓகே, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளவு தான். ஒரு என்ட்ரி லெவல் காருக்கு ஏற்ற மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூடவே அடிஷ்னலாக இந்த டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் இப்போது டாப் எண்ட் வேரியன்ஸ்க்கு வருது. இப்போ பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். எஸ் மக்களை, இதுதான் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய ஆல்டோ K10 விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. உண்மையாக சொல்ல போனால் இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக மிஸ்டேக் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில பேர் இதை வந்து செலேரியோடைய டேஷ்போர்டு நினைக்கலாம், அல்லது எஸ்பிரஸோடைய டேஷ்போர்டு நினைக்கலாம். பட் இது வந்து ஆல்டோ K10. ஸோ எஸ்பிரஸோடைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச் பேக். இன்ஃபேக்ட் செலேரியோடைய விஎக்ஸ்ஐ மிட் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு, அதாவது பேசிக் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு கூட டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஆல்டோவில் இந்த ஃபீச்சரை எதிர்பார்க்க முடியாது. பேக் சீட்ஸை பற்றி பேச போனால் இது வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆன ஆல்டோஸ்லேயே இருதாங்க இருக்கிறதுலேயே ஸ்பேஷியஸாக இருக்குது. டிரைவர் சீட்டை வந்து என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய ஹைட் வந்து 5'11" 5'11". அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு தாராளமான பேக் சீட் ஸ்பேஸ் இருக்கு. ஃபுட் ரூமும் ரொம்ப நல்லா இருக்கு. டிரைவர் சீட்டுக்கு கீழே வந்து என்னுடைய கால்களை, என்னுடைய பாதங்களை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது, விச் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஒரு ஆல்மோஸ்ட் டால் பாய் ஹேட்ச் பேக் போன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கு இந்த பேக் சீட்டை பொறுத்தவரை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செலேரியோ இந்த வண்டிக்கு பக்கத்தில் நிற்குது. ஆல்மோஸ்ட் செலேரியோடைய ஹைட்டுக்கு வருது இந்த வண்டியோடைய ரூஃப் ஹைட். ஸோ அதனால ஹெட்ரூமும் ப்ராப்ளம் கிடையாது. அதே போல உள்ள ஏறுறதும் இறங்குறதும் கூட
இட் இஸ் நோ இஷ்யூ. நல்ல பெரிய டோர்ஸாக இருக்குது மற்றும் இங்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸும் ஈஸியாக தான் இருக்க போகுது இந்த ஆல்டோவுக்கு. மற்றபடி பேக் சீட் டிசைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி பேசிக், இருந்தாலும் பெட்டரான கம்ஃபர்ட் நோக்கி யோசிச்சிருக்காங்க. கொஞ்சம் பெட்டரான தை சப்போர்ட் தருது அண்ட் ஹிப் பாயிண்ட் ப்ராப்பராக நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனாலும் இட் இஸ் நோ ப்ராப்ளம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது, ஃபிக்ஸ்ட் ஹெட்ரஸ் மட்டும்தான். இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே. மற்றபடி சைட் பேசஞ்சர்ஸ்க்கு 3 சீட் பெல்ட்ஸ் இருக்குது அண்ட் சென்டர் பேசஞ்சருக்கு இங்கே ஒரு லேப் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி இஸ் ஆல்சோ ஆல் ரைட். இப்போ மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி எல்லாம் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு ரிமோட் சென்சார் லாக்கிங், என்ஜின் இம்மோபிலைசர், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் வந்துருது. ஸோ ஓகே, ஒரு பட்ஜெட் ஹேட்ச் பேக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். எப்பவும் போல ஆல்டோனாலே பூட்டை திறக்கிறதுக்கு டிரைவருடைய ஃபுட்வெல்ல இருக்கிற இந்த லிவரை இழுத்தா தான் திறக்க முடியும். ஸோ அதை இழுத்த பிறகு இப்போ பூட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஆல்டோ கேட்டனுடைய பூட் கெப்பாசிட்டி. 214 லிட்டர் கெப்பாசிட்டி தருது. விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ பிளஸ் வேரியன்ஸ்க்கு இந்த பார்சல் ட்ரேயும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரோபஸ்ட்டாக தான் இருக்குது இந்த பார்சல் ட்ரே. மற்றும் பூட்டுடைய ஓவரால் ஷேப் ரொம்பவே யூஸபிளாக இருக்குது, முன்ன விட ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரு டிப்பிக்கல் ஆல்டோ போல பூட்டோடைய சில் ஹைட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பெரிய லக்கேஜாக இருந்தாலும் சரி, சின்ன லக்கேஜாக இருந்தாலும் சரி, தூக்கி தான் உள்ளே வைக்கணும். இந்த ஆல்டோவுக்கு பூட் லேம்ப் மற்றும் பேக் ஹுக்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. மேலும் பூட் ஃப்ளோரை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் 145 செக்ஷன் டயரோட 13 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் இருக்குது. ஆனால் இந்த வண்டியோடைய ஜாக் டிரைவர் சீட்டுக்கு அடியில் இருக்குது. இந்த கெப்பாசிட்டியை விட அதிகமான ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பேக் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் மெக்கானிசம் எல்லா ஆல்டோ வேரியன்ட்ஸ்க்குமே இருக்குது. அப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டான லோடிங் பே கிடைக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய லக்கேஜை ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம் உங்களுடைய ஆல்டோ கேட்டனில். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸை பொறுத்தவரை முன்ன விட அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி தருது இந்த புதிய ஆல்டோ கேட்டன். இப்போது இந்த பூட்டை மூடுவோம் மற்றும் என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், அதனால் செலேரியோ மற்றும் வேகனாரை போல என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் எல்லாம் இந்த வண்டிக்கு இல்லை. ஸோ இது வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் கே சீரீஸ் பெட்ரோல் என்ஜின். 67 பிஎஸ் மேக்ஸிமம் பவரும் 89 நியூட் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 5-speed மேனுவல் மற்றும் AMT கியர் பாக்ஸஸ் மூலமாக. இந்த என்ஜின் முன்னை விட ரொம்பவே ரீஃபைண்டாக ஸ்மூதாக இருக்குது. மேலும் 24.9 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க மாருதி. இன்ஃபேக்ட் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துருந்தா இதை விட இன்னும் அதிக மைலேஜ் தந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன காருக்கு இது போதும். இப்போ இந்த வண்டியோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புத்தம்புதிய ஆல்டோ கேட்டன் லான்ச் பண்ணிட்டாங்க மாருதி. எதிர்பார்த்ததை போலவே புத்தம்புதிய டிசைன், புத்தம்புதிய இன்டீரியர், முன்னை விட அதிகமான ஸ்பேஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் தருது. இதில் மெயினான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஆல்டோ கேட்டன் செலேரியோ மற்றும் பெலினோவுடைய ஹார்டெக்ட் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் முன்னை விட இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வண்டியோடைய சைஸ் மற்றும் ஸ்பேஸ் தவிர செலேரியோவுக்கு என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் மற்றும் ஃபாக் லாம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன் வருது. அதே சமயம் எஸ்பிரஸோவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆல்டோவுக்கு இல்லை. மேலும் எஸ்பிரஸோவோடைய AMT வேரியன்ட்ஸ்க்கு ESP ஹில் ஹோல்டும் வரும். இன்ஃபேக்ட் இந்த 3 வண்டிக்குமே ப்ரைசிங்லையும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸோ கம்பல்சரியாக ஒரு காம்பேக்ட் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் தான் வேணும். ஆனால் எஸ்பிரஸோவோ செலேரியோவோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆல்டோ கேட்டன் ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.